நீங்க கவர்னர்லாம் யூஸ்லெஸ்ஸா இருக்கீங்க, நான் இருக்கிற மிலிட்டரிய வச்சு அடிக்கலாம் அவங்களெல்லாம் அப்படின்னாரு. இந்த அமெரிக்கா பாத்தீங்கன்னா அந்த காலத்துல இருந்தே இந்த ஒயிட் அமெரிக்கன்ஸ் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நேட்டிவே கிடையாது, அவங்க எல்லாம் யூரோப்ல இருந்து அங்க போய் செட்டில் ஆனாங்க. அங்க செட்டில் ஆயிட்டு அங்க உள்ள நேட்டிவ் இந்தியன்ஸ் எல்லாம் இனப்படுகொலை பல ஆண்டு காலமா செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க சிவில் வார்ன்ற பேர்ல. நான் ஒரு காலத்துல யோசிப்பேன், சரி நம்ம தமிழகம்லாம் இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, அந்த அந்த ரேஷியல் அபியூஸ் எல்லாம் டெல்லி வேணா இருக்கலாம் அப்படின்னு. ஆனா ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி Subscribe now and press the bell icon. Never miss an update. வணக்கம். இஸ்ரேல் ஜெபசிங். இந்த மே 25 அமெரிக்காவில் உள்ள மினோபாலிஸ் அப்படின்ற ஒரு இடத்துல ஜார்ஜ் ஃப்ளாய்டு அப்படின்ற ஒரு நபர் ஒரு கடைக்கு போறார். சுமார் 8 மணி கிட்ட, நைட் 8 மணி, கடைக்கு போயிட்டு சிகரெட் பண்டில் வாங்குறாரு, $20 கொடுக்குறாரு. யார் இந்த ஜார்ஜ் ஃப்ளாய்டு? அவர் பார்த்தீங்கன்னா 46 வயது நிரம்பியவர். இவர் பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் கம்யூனிட்டி, அதாவது அவருடைய நிறம் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு. அவர் அந்த கடையிலேருந்து வெளியில் போயிடுறாரு. போயிட்டு அந்த கார் பார்க்கிங்கில் அவர் ஃப்ரெண்ட்ஸோட பேசிக்கிட்டு இருக்காரு. இவர் காருக்குள்ளே உட்காந்துருக்காரு டிரைவர் சீட்டில், அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் பின்னாடி சீட்டில் உட்காந்துருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த கடை பையன் ஓடி வரான். வந்துட்டு எனக்கு நம்ம அந்த $20 பில் வந்து ஃபேக் மாதிரி தோணுது, அதனால எனக்கு சிகரெட் பண்டில் திருப்பி தந்துருங்க. ஒன்றும் ஃப்ளாய்டுக்கு ரொம்ப கோவம் வருது, நான் அப்படின்னா எதுக்கு பார்க்கிங்கில் இங்கே உட்காந்துட்டு இருக்க போகிறேன், காரில் அதெல்லாம் தர முடியாதுன்றார். இது இந்த ஆர்குமெண்ட் போயிட்டு இருக்கும்போது இன்னொரு கடைப்பையன் இதை பார்த்துட்டு போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிடுறாப்புல. போலீஸ் வந்துட்டு ஒரு 7-8 நிமிடங்கள்ல அங்க வந்துடுறாங்க. வந்தோடனே பெருசா எதுவும் விசாரிக்காம உடனே இவரை ஹேண்ட்கஃப் பண்ணிடுறாங்க. ஹேண்ட்கஃப் பண்ணிட்டு உங்களை அரெஸ்ட் பண்றோம் அப்படின்றாங்க. அப்போ வந்துட்டு இவர் ஒரு கார் கிட்ட கூட்டு போறாங்க. கார்ல போலீஸ் கார்ல உட்காரிக்கும் போது எனக்கு மூச்சு முட்டுதுன்னு உடனே அவர் திருப்பி அங்க கார்ல இருந்து கீழே தள்ளி ரோட்ல தள்ளிடுறாங்க. அப்போ 2 போலீஸ், மொத்தம் 4 போலீஸ், அதுல ஒரு முதல் போலீஸ் என்ன பண்றாரு, ஒரு அவருடைய காலால இவர் கழுத்தை நெரிச்சுக்கிட்டே இருக்காரு, இன்னொரு போலீஸ் அவர் முதுகை நெரிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்படி இந்த 2 போலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சுத்தி இருக்கிற விட்னஸ் எல்லாம் எங்க பாவமா இருக்காங்க. ஏன்னா இந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஜார்ஜ் ஃப்ளாய்டு வந்துட்டு மூச்சு முட்டுதுன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆனா பாத்தீங்கன்னா இந்த போலீஸ்காரங்க அவர் விடற மாதிரியே இல்ல, ஏங்க அவர் விட்டுருங்க, அவர் தான் கோஆப்ரேட் பண்றாரு அப்படின்றாங்க. ஆனா இவர் என்ன சொல்றாரு, அந்த போலீஸ்கார் என்ன சொல்றாருன்னா, இந்த பாருங்க இதுக்கு இதெல்லாம் தெரிஞ்சதுதான் அப்படின்னா ட்ரக்ஸ்ல எல்லாம் நீங்க ஈடுபடக்கூடாது அப்படின்றாரு. இது பாத்தீங்கன்னா ஒரு ரேஷியல் ஸ்டேட்மெண்ட், அதாவது அந்த இருந்த அந்த போலீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒயிட் அமெரிக்கன்ஸ், பிளாக்னா நீ தப்பு பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி எண்ணம் கொண்டவர்கள். இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா ஜார்ஜ் ஃப்ளாய்டு அவர் கஷ்டத்துல இருக்காரு, நெறிகிறாரு. ஆனாலும் இவரை உடவே மாட்டேங்கிறாங்க. 1 நிமிடம் வந்து 2வது, 3 நிமிடம் ஆகுது, 4 நிமிடம் ஆகுது, ஆனா அழுத்திக்கிட்டே இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல எனக்கு மூச்சு விட்டுது, மூச்சு முட்டுது, விட்டுருங்க விட்டுருங்க அப்படின்ட்டு ஒரு சில நிமிடங்கள் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஆனாலும் இவங்க ஹேண்ட்கஃபும் பண்ணி கழுத்து நெரிச்சுக்கிட்டே இருக்காங்க காலால. ஒரு கட்டத்துல அம்மா அம்மானு ஒரு 2 வாட்டி சொல்றாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா மூச்சு அடங்கிருது. அதுக்கப்புறம் ஒரு இது ஆம்புலன்ஸ் வராங்க, அங்க ஹாஸ்பிட்டல் கூட்டு போனா இல்ல இல்ல பிராட் டெட் அப்படின்றாங்க, இறந்துட்டாருன்றாங்க. இது பாத்தீங்கன்னா இந்த இதெல்லாமே லைவா வீடியோ அங்க ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. அந்த வீடியோ அமெரிக்கால ஒரு பெரிய கலவரத்தை தூண்டி இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அமெரிக்கால இந்த மினோசோட்டா மட்டும் இல்ல, எல்லா இடங்கள்லயும் இந்த ரேஷியல் அபியூஸ்க்கு எதிராக பெரிய போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ அவங்களுடைய பிரசிடென்ட் ட்ரம்ப் பாத்தீங்கன்னா இனிஷியல் ரியாக்ஷன் என்னன்னா, அது தப்பு, ஜார்ஜ் ஃப்ளாய்டு அப்படி பண்ணிருக்க கூடாதுன்னு சொன்னாரு. ஆனா அதுக்கப்புறம் இந்த கலவரம் பண்றவங்களெல்லாம் சும்மா விடக்கூடாது, மிலிட்டரிய வச்சு அடிக்கணும். அங்க அமெரிக்கால பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டேட்ல எல்லாம் சீஃப் மினிஸ்டர்ஸ் இருக்கிற மாதிரி அங்கெல்லாம் கவர்னர்ஸ். ஸோ நீங்க கவர்னர் எல்லாம் யூஸ்லெஸ்ஸா இருக்கீங்க, நான் இருக்கிற மிலிட்டரிய வச்சு அடிக்கலாம் அவங்களெல்லாம் அப்படின்னாரு. இது அந்த புரட்சியை மேலும் மேலும் தூண்டுற மாதிரி தான் இவருடைய பேச்சு இருந்துச்சு. ஒரு கட்டத்துல அந்த புரட்சியாளர்கள்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஒயிட் ஹவுஸ், ட்ரம்ப் இருக்கிறது ஒயிட் ஹவுஸ், ஒயிட் ஹவுஸ்க்கு வெளியில இருந்து இந்த மாதிரி அலவஸ் டு பிரீத், அதாவது ஜார்ஜ் ஃப்ளாய்ட் அதான் சொன்னார் மூச்சு விட விடுங்க, அலவஸ் டு பிரீத் அப்படின்ட்டு அந்த பேனர்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. அப்ப கொஞ்ச நேரத்தில் ட்ரம்ப் என்ன பண்ணாரு, அவருடைய சீக்ரெட் பங்கருக்கு உள்ள ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாருன்னு தான் சொல்றாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் என்ன போட்டாருன்னா அவருடைய ட்விட்டர்ல, இவங்க மட்டும் உள்ள வந்துருக்கட்டுமே, உள்ள வந்திருந்தா என்னோட ஃபெரோஷியஸ் நாயெல்லாம் வளர்த்து வச்சிருக்கோம், அவங்களெல்லாம் நாயை வச்சு கடிக்க விட்டுருப்பேன் அப்படின்னாரு. ஸோ இந்த ட்ரம்ப்புடைய இந்த அப்ரோச்சே பார்த்தீங்கன்னா மேலும் மேலும் இதை தூண்டுற மாதிரி தான் இருக்கு அப்படின்றாங்க. ஏன் இந்த மாதிரி ட்ரம்ப் பேசிக்கிட்டு இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய பாப்புலாரிட்டி அமெரிக்காவில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு இருக்குன்றாங்க. அன்எம்ப்ளாய்மெண்ட் பார்த்தா ஏறிக்கிட்டே இருக்கு. இந்த கொரோனா இஷ்யூக்கு அப்புறம் அவர் ஒழுங்காக ஹேண்டில் பண்ணலை கொரோனா அப்படின்னு ஒரு இது இருக்கு. அதனால இப்போ இந்த 2020 அவருடைய எலெக்ஷன் இருக்கு. ஸோ அவருடைய ஸ்ட்ராட்டஜி இப்போ என்னன்னா போலரைசேஷன்
அதாவது இந்த பிளாக் ஒயிட்னு போலரைஸ் பண்ணிட்டா ஒயிட்ஸ் மெஜாரிட்டி வந்துட்டு அப்ப இவருக்கு ரிப்பப்ளிகன் பார்ட்டி இவர் ரிப்பப்ளிகன் பார்ட்டி இவருக்கு ஓட்டு போட்டு இவர் பிரசிடென்ட் ஆயிடலாம். சோ ஒரு தலைவரா இருந்துகிட்டு ஒரு அந்த மொத்த நாட்டு மக்களை ஒன்னாக்க வேண்டிய தலைவர் தன்னுடைய ஓட்டுக்காக அங்க போலரைஸ் பண்ணிட்டு இருக்காருன்னு தான் சொல்றாங்க. அமெரிக்காவை பாத்தீங்கன்னா நம்மளுடைய நிறைய இன்ஜினியரிங் கல்லூரி மாணவர்கள் ஒரு சொர்க்க பூமியா நினைப்பாங்க. இந்த அமெரிக்கா பாத்தீங்கன்னா அந்த காலத்துல இருந்தே இந்த ஒயிட் அமெரிக்கன்ஸ் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நேட்டிவே கிடையாது. அவங்க எல்லாம் யூரோப்ல இருந்து அங்க போய் செட்டில் ஆனாங்க. அங்க செட்டில் ஆயிட்டு அங்க உள்ள நேட்டிவ் இந்தியன்ஸ் எல்லாம் இனப்படுகொலை பல ஆண்டு காலமா செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க சிவில் வார்ன்ற பேர்ல. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வேலை செய்யறதுக்காக ஆப்பிரிக்கால இருந்து ஒரு சிலரை கூட்டு போனாங்க. அவங்க தான் இந்த ஆப்பிரிக்கன் அமெரிக்கன்ஸ். அவங்களையும் ஸ்லேவ்ஸாவே பல ஆண்டு காலம் வச்சுக்கிட்டு இருந்தாங்க, ஓட்டுரிமை கொடுக்கல. இதற்காக பல போராட்டங்கள் காலங்காலமா நடந்திருக்கு அமெரிக்கால. கடைசியில பாத்தீங்கன்னா 1968ல் மார்ட்டின் லூத்தர் கிங் அவர் பாத்தீங்கன்னா கடைசியில் அசாசினேட் ஆவார். அவர் ஒரு காந்தியன், அவரும் இந்த இனவெறிக்கு எதிராக போராடினவர். ஸோ இந்த இனவெறி இன்னைக்கு வெறும் இந்த ஜார்ஜ் ஃப்ளாய்டோட இல்லை, இது காலங்காலமாக நடந்துகிட்டு இருக்கு. இவன் தோ ஈக்குவல் ரைட்ஸ்னு பேசினாலும் அங்கே அந்த ரேஷியல் அப்யூஸ் நிறையாவே இருக்குன்னு சொல்றாங்க. வெறும் அந்த பிளாக் அமெரிக்கன்ஸ் மட்டும் இல்லாம அகேன்ஸ்டா மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ஏசியன்ஸ்க்கு அகேன்ஸ்டாகும். நம்ம இந்தியர்கள்லாம் நிறைய பேர் இங்க இருந்து போறாங்களே சொர்க்க பூமின்னு நினைச்சுக்கிட்டு, அங்க பாத்தீங்கன்னா அவங்கள வந்துட்டு அவங்க ஈக்குவலாவே ட்ரீட் பண்ண மாட்டாங்க, அந்த ஒயிட் மேன் சூப்ரமசி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, அமெரிக்கா தானே, நம்ம ஊர்லாம் அப்படிலாம் இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தப்போ ஒரு 3-4 நாளைக்கு முன்னாடி வெஸ்ட் இண்டீஸோடைய கிரிக்கெட் பிளேயர் அவர் பாத்தீங்கன்னா டேரன் சாமி, அவர் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா உலகம் ஃபுல்லா இந்த ரேஷியல் அபியூஸ்க்கு எதிராக போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த டைம்ல எனக்கும் அநீதி நடந்திருக்கு, அதை பத்தி சொல்லணும். நான் வந்துட்டு இந்தியாவில் ஐபிஎல் ஆடிக்கிட்டு இருக்கும்போது என்ன கூட இருந்த பிளேயர்ஸ் எல்லாம் என்ன கல்லு கல்லு அப்படின்னு கூப்பிடுவாங்க. நான் வந்துட்டு கல்லுனா ஏதோ ஒரு குதிரை மாதிரி நினைச்சுக்கிட்டு நானும் இருப்பேன், அவங்க எல்லாம் சேர்ந்து சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா ஒரு சில நாட்களுக்கு முன்பு தான் தெரிஞ்சது கல்லுனா அந்த கருப்பு நிறத்தை தான் அப்படி சொல்லியிருக்காங்க. அதனால அவங்கெல்லாம் நான் இப்ப இண்டிவிஜுவலா அவங்களுக்குலாம் மெசேஜ் அனுப்ப போறேன், அவங்க எல்லாம் என்கிட்ட மன்னிப்பு கேட்கலனா பகிரங்கமா யார் அந்த ஆட்கள் அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்படின்றாரு. ஸோ நம்ம அமெரிக்காவை நம்ம சொல்லிட்டு இருக்கும் போது நம்மளுடைய இந்தியாவும் விதிவிலக்கல்ல அப்படின்னு இந்த டேரன் சாமி ஸ்டேட்மெண்ட் மூலமா தெரியுது. இதுக்கு ரிப்ளை பண்ணும்போது இர்ஃபான் பத்தான் பாத்தீங்கன்னா முன்னாள் ஒரு கிரிக்கெட் பிளேயர், அவர் வந்துட்டு இந்த டேரன் சாமிக்கு போட்டிருக்காரு. நீங்க நினைக்கிற மாதிரி இங்க இருக்கு, சொல்ல போனா சவுத் இண்டியன்ஸ்லாம் இங்க நார்த்ல வரும்போது அவங்க கொஞ்சம் கருப்பா இருப்பாங்க. அந்த மாதிரி ரேஷியல் அபியூஸ்லாம் அந்த கிரிக்கெட் பிளேயர்ஸ் எல்லாம் வரும்போது ரேஷியல் அபியூஸ் எல்லாம் நடக்கும். அது இல்லாம அட்லீஸ்ட் வெறும் இந்த கலர் மட்டும் இல்ல, மத ரீதியாகவும் நடக்குது. நாங்கெல்லாம் போய் நாங்கள் ஒரு மதத்தை இன்னொரு ஒரு மதத்தை சேர்ந்தவர் வேற ஒரு வீடை வாங்கணும்னா அந்த வீடை கூட விற்க ரெடியா இல்லை, பிகாஸ் இவர் இந்த மதத்தை சேர்ந்தவர்னு. ஸோ வெறும் இதை வந்துட்டு ஒரு நிறமா பார்க்காம மதமும் ரேஷியல் அபியூஸ் தான் அப்படின்னு இர்ஃபான் பத்தன் வெளியிட்டு இருக்காரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே மனசு கஷ்டமா இருக்கு. இர்ஃபான் பத்தான் ஒரு பெரிய கிரிக்கெட் பிளேயர், அவரும் பார்த்தீங்கன்னா குஜராத்தை சேர்ந்தவர், அவரால் ஒரு வீடு கூட வாங்க முடியலையாம் இந்த இந்த மாதிரி மத வேறுபாடுனால அப்படின்னு. இதே மாதிரி பாத்தீங்கன்னா டெல்லியில நார்த் ஈஸ்ட் பீப்புளை பாத்தீங்கன்னா ரொம்பவே டிஸ்கிரிமினேஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வடகிழக்கு அசாம் மேகாலயா அங்கிருந்து நிறைய பேர் டெல்லியில வேலைக்காகவோ இதுக்காக போயிருப்பாங்க, அவங்களுக்கு எதிராக நிறைய கிண்டல்கள் அதுக்கப்புறம் நிறைய அபியூஸ் நடக்கும்னு சொல்லுவாங்க. நான் ஒரு காலத்துல யோசிப்பேன், சரி நம்ம தமிழகம்லாம் இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, அந்த அந்த ரேஷியல் அபியூஸ்லாம் டெல்லி வேணா இருக்கலாம் அப்படின்னு. ஆனா ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி என்னுடைய நண்பர் ரயில்வே நண்பர் அவர் வந்துட்டு நான் ரயில்வேல வந்துட்டு நார்த் ஈஸ்ட்ல வேலை பார்த்தேன், அவர் என்னுடைய கூட இருந்த ஒரு ஆபீசர், அவர் என்கிட்ட ஒரு நாள் போன், அவர் வந்து நார்த் ஈஸ்டை சேர்ந்தவர், நாகாலாந்தை சேர்ந்தவர், அவர் எனக்கு போன் அடிச்சாரு. இந்த மாதிரி அங்க சென்னையில நார்த் ஈஸ்ட் அசோசியேஷன் ஒன்று இருக்கு, அவங்களுக்கு ஏதோ பிரச்சனையா நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமான்னாரு. சரின்ட்டு அந்த நம்பரை கூப்பிட்டு நீங்க வாங்கன்னு அவங்க இங்க வந்தாங்க. அப்போ அவங்களோட பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த சென்னை, நம்ம சென்னைலாம் நம்ம பெருசா நினைச்சுக்கிட்டு இருக்கோம், சென்னையில அவங்களுக்கு நடக்கிற அநீதிகள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதாவது நிறைய பேர் தேவையில்லாம இவங்க ரோட்ல நடந்துகிட்டு போகும்போது வேணும்னு பின்னாடி பைக்ல போகும்போது தலையை தட்டுவாங்களாம், கிண்டல் பண்ணுவாங்களாம். அடுத்தது ஒரு கட்டத்துல ஒரு பிளேட வச்சு ஒருத்தர் கழுத்தி இது பண்ணியிருக்காங்க, அந்த டைம்ல தான் இவர் வந்து எங்களை பார்த்தாங்க. அதுக்கப்புறம் இது அந்த எங்க நண்பர்கள் மூலமா அந்த போலீஸ்ல சொல்லி அந்த யார் பண்ணாங்களோ அவங்களாம் அரெஸ்ட் பண்ணலாம் வச்சோம். ஆனாலும் நம்ம சென்னைன்னு நினைக்கிற அந்த தமிழகம்னா ஒரு நல்ல ஒரு அந்த பகுத்தறிவு உடையவர்கள் அப்படின்னு நம்ம நினைக்கிற சென்னை கூட இந்த மாதிரி நார்த் ஈஸ்டுக்கு அதில் அபியூஸ் பண்றது ரொம்பவே வெக்கப்படக்கூடியதாக தான் இருக்கு. இது பாத்தீங்கன்னா நம்ம பாரதியார், இது வந்து பாரதியார் பிறந்த மண். நம்ம பாரதியார் பாத்தீங்கன்னா நம்மளால அந்த ஜாதி சண்டை போட்டுட்டு வேற்றுமை எல்லாம் இல்லாம ஒற்றுமையா இருக்கணுன்றதுக்காக தான் பாத்தீங்கன்னா ஜாதிகள் இல்லையடி பாப்பா
குளை தாழ்ச்சி உயர்த்தி சொல்ல பாவம் அப்படின்னு அழகா பாடியிருப்பாரு. அதே பாரதியார் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன், கலர் டிஸ்கிரிமினேஷன் இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்றதுக்காக இந்த பூனை பாட்டு அப்படின்னு ஒன்று பாடியிருப்பார். அதுல பாத்தீங்கன்னா, வெள்ளை நிறத்தோர் பூனை எங்கள் வீட்டில் வளர்ந்திட கண்டீர், பிள்ளை பெற்றது அப்பூனை அவை பேருக்கு ஓர் நிறமாம், சாம்பல் நிறத்தோரு குட்டி கருண் சாந்தின் நிறம் ஒரு குட்டி, பாம்பின் நிறம் ஒரு குட்டி வெள்ளை பாலின் நிறம் ஒரு குட்டி, எத்தனை நிறம் இருந்தாலும் இவை யாவும் ஒரே தரமன்றோ, இந்த நிறம் சிறிதென்றும் இஃது ஏற்றமென்றும் சொல்லலாமோ, வண்ணங்கள் வேற்றுமைப்பட்டால் அதில் மானிடர் வேற்றுமை இல்லை. அழகா சொல்லியிருக்காங்க, வண்ணங்கள் வேற்றுமைப்பட்டால் அதில் மானிடர் வேற்றுமை இல்லை, எண்ணங்கள் செயல்கள் யாவும் இங்கு யாவர்க்கும் ஒன்றிட காணீர். தொடர்ந்து இந்த சேனல் மூலமா சந்திப்போம். நன்றி, வணக்கம்.